இல்ல. இந்த மீனை வந்து நாங்க கரையில கொண்டு போய் விற்க போறோம். விற்றுடலாமா? ஒரு 25 கிலோ தேரும் போல அவன் கடையில் போயிட்டுறான். மீனா பாத்துக்கள போட்டுருவோம், நல்லா ஐஸ் வச்சு போட்டுக்கிடுவோம். அக்கா நான் மீனுக்கு தான் அக்கா ஒலை வச்சேன், நீ எப்படிக்கா மாட்டுனு வச்ச? நான் மீனுக்கு வச்சேன், நீ வந்து மாட்டிக்கிட்ட, நான் என்ன செய்ய முடியும்? அக்கா பெரிய மீன் மாட்டிருக்கு, நான் ஆசையா சேர்ந்தேன், வலைக்குல வந்து வலைய பிச்சு புட்ட. உன்ன என்ன பெரிய மீன் மாட்டிருக்கு, நான் போய் விக்கலாம்னு பார்த்து எல்லாத்துக்கும் போன் எடுத்து சொல்லிட்டேன், சாக்கிக்குள்ள எடுத்து வைங்க கட்டி அமெரிக்காக்கு அனுப்பிடலாம்னு பார்த்தா நீ வந்து மாட்டிக்கிட்ட. வலை இல்லாசு, இப்ப கஞ்சி குடிக்க காசு இல்ல, உன்னை வித்தரலாம் நினைக்கிறேன், வித்துருவா? தண்ணி குடிக்கிறதுனால பிடிச்சா நீ வந்து உனக்கு என்னன்னு தெரியல, உன்னை தீர்வு வித்தரலாம், எனக்கு பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து காய்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா சுறா மீன் நினைச்ச பெரிய சுறா மீன், பார்த்தா கப்பீஸ் வந்து மாட்டி கிடக்கு. எனக்கு வந்து ரொம்ப வயித்தறிச்சலாம் போயிருச்சு. இந்த கப்பீஸ் எங்க விடுறது? கடற்குள்ளே திரும்பி விட்டுருவோமா? இல்ல நிலத்துல விட்டா எல்லாத்தையும் சோழிய முடிச்சிடும், நம்ம எதுக்கு முன்னாடி நம்ம போயிருவோம். அதனால இதை கடல்லயே போட்டு வந்துடும். வாங்க, நீங்க வந்து வந்த வழியிலே திரும்ப போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறந்துடாம பெல் ஐக்கான தொட்டு ஆள் கொடுத்துவோங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அக்கா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ரொம்ப பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிட்டா சரிக்கா? ஏ உங்க திருப்பல்ல கொஞ்சம் காட்டுங்க வீடு கொடுத்த. வயிறத்துக்கு மேல வயிறு வந்து அதை மட்டும் யாரும் கேட்டாதீங்க, அதை நாங்க கொடுக்க மாட்டோம். 22 வருஷம் வெத்தலை போட்டா மட்டும் இந்த பல்லு உருவாக முடியும், அதை உருவாக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த பல்லு கிடைக்கிறது ரேரு. அக்கா சரிக்கா, நீ எந்த நாட்டுல இருந்து வர? டெல்லியா? அடிச்சா வந்துடலாம். நீச்சல்